பேச்சுலர்னா வந்து வந்து நான் பேச்சுலர் அகாமடேஷன் தரமாட்டேன்னு வெளியே போர்டே வச்சிருவாங்க. அதுக்கு மீறி வந்து உங்களுக்கு யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா 10 months டெபாசிட் கேட்பாங்க. வென் இட் கம்ஸ் டு கோலிவிங் ஆர் பிஜி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேசல்ஸ் எல்லாமே வந்து எடுத்துருது. நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஜி அண்ட் கோலிவிங் பார்த்தீங்கன்னா பிஜி மோஸ்ட்லி அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ இது மோர் ஆர்கனைஸ் செக்மெண்ட்டுங்க கம்பேர்ட் டு பிஜி. இதில் கிரவுண்ட் அப்லேருந்து கட்டின பில்டிங்ஸ் வந்து 2 இருக்குங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து இன்னொரு 23 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்டாண்ட் அலோன் பில்டிங்ஸ், மீனிங் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பில்டிங் வந்து ஒன்லி கோலிவிங் பில்டிங்காக மட்டும்தான். எஸ்பெஷலி அட் டூலு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பிளேஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அட் த ஹையஸ்ட். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட் புரிஞ்சுக்கிட்டு இதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்கோம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முழு அபார்ட்மெண்ட்டை ரெண்ட் எடுத்து தங்குறதை விட கோ லிவிங் அப்படின்ற கான்செப்ட் அப்ராட்லலாம் ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆகிட்டு வருது. இந்த கோ லிவிங் கான்செப்டை சென்னையில் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமினிட்டிஸோட எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரூ லிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இதோட சிஇஓ அண்ட் கோ ஃபவுண்டர் மிஸ்டர் ரோஹித் ரெட்டியை தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ட்ரூ லிவ் வந்து சென்னை இன்னும் அரௌண்டில் வந்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ட்ரூ லிவ் பார்த்தீங்கன்னா இஸ் அ கோ லிவிங் கான்செப்ட்டுங்க. கோ லிவிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ லிவிங்ன்றது வந்து இஸ் நாட் அ நியூ கான்செப்ட் டு இந்தியாங்க. ஸோ ரொம்ப வருஷமாகவே இருக்குது கோலிவிங்கன்றது. ஒன்லி திங் அன்ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கு. வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு கோலிவிங்கன்றது ரொம்ப புதுசு. பிகாஸ் இப்போ தான் வந்து தே ஆர் கெட்டிங் யூஸ் டு மோர் அண்ட் மோர் அர்பனைசேஷன், மீனிங் நிறைய நிறைய பேர் வந்து ஸ்மாலர் ஸ்மாலர் ஏரியாஸில் வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இன் இந்தியா நம்ம வந்து ரொம்ப வருஷமாக வந்து தங்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி. ஸோ முன்னாடி இருந்த பேச்சுலர் ஹவுசிங், முன்னாடி இருக்கிற அன்ஆர்கனைஸ்டு பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன்ஸ், இதெல்லாமே வந்து மாறிட்டு இப்போ நவ் அலாங் வித் வெஸ்டர்னைசேஷன் இஸ் கெட்டிங் இன் டு ஆர்கனைஸ் செக்மெண்ட்ஸுங்க. ஆர்கனைஸ் செக்மெண்ட்னா என்ன? உங்களுக்கு எவ்ரி திங் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். நீங்கள் வரத்துக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கும் ரூமில், எப்படி சர்வீசஸ் வரும், நீங்கள் பே பண்ணுற ஒரு ஒரு ரூபாக்கு யூ வில் கெட் யுவர் வேல்யூங்க. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கோலிவிங். கோலிவிங் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கோலிவிங் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே வந்து தே ப்ரொவைட் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன்ஸ். எவ்ரி திங் இன் த ரூம் வந்து வில் பி அவைலபிள். யுவர் பெட், காட், மேட்ரஸ், லினன், உங்களுக்கு டிவி, மைக்ரோவேவ், ஸ்மால் ஃப்ரிட்ஜ், இது எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் காமன் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூலி வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்டு இருக்கோம். வேர் நம்ம வந்து சர்டன் பிரேக் அவுட் ஜோன்ஸ் மாதிரி வி ஹவ் கிரியேட்டட். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ரூமில் ஒரு ஆள்லாம் இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து தே வாண்ட் டு சோஷியலைஸ் இருக்கிற அதர் டெனன்ட்ஸ் கூட அவங்க வந்து சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு சர்டன் ஏரியாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பிரேக் அவுட் ஜோன்ஸ் இருக்கும், ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துகிட்டா வந்து ரொம்ப நேரம் ரூமில் உட்கார முடியாது. தே வாண்ட் சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ அதனால் வந்து பிரேக் அவுட் ஜோன்ஸ் இருக்குது, ஸ்மால் ஜிம்ஸ் இருக்குது, அது இல்லாமல் கேமிங் ஜோன்ஸ் இருக்கும், ஸ்மால் தியேட்டர் ரூம் இருக்குது, அண்ட் தெர் இஸ் ஆல்சோ டைனிங் ஸ்பேஸ். ஸோ எந்த மாதிரியான ரெசிடென்ட்ஸ் அண்ட் டெனன்ஸ் வந்து ட்ரூ லிவ்ல இப்போ இருக்கிறாங்க சார்? லைக் பேச்சுலர்ஸா இல்லை ஃபேமிலியா இல்லை அந்த மாதிரி? ஸோ ப்ரிடாமினாக பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு சொல்லலாங்க எல்லாருமே. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ப்ரிடாமினெண்ட்லி ஐடி செக்மெண்ட்டில் இருக்கவங்க தான் வந்து வராங்க. அது இல்லாமல் நிறைய பேர் ஃப்ரம் அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ இருக்காங்க, எஸ்பெஷலி பீப்புள் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் சிட்டிங்க. ஸோ சென்னையிலேருந்து வெளியேருந்து வரவங்க, அப் நார்த்து இல்லை டவுன் சவுத்துலேருந்து வரவங்க எல்லாருமே வந்து வில் ப்ரிஃபர் சம் அகாமடேஷன் இன் சென்னை. ஸோ வரப்போ வந்து உங்களுக்கு ப்ளக் அண்ட் ப்ளே சொல்யூஷனாக வந்து இந்த கோலிவிங் கான்செப்ட்ன்றது வந்து வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட், அண்ட் ட்ரூலிவ்ல வந்து வி ஹவ் பயனீட் இன் திஸ் மாடல். ஸோ யூ செட் சென்னையிலேருந்து வரவங்க எல்லாருமே வந்து அகாமடேஷன் ஒரு இஷ்யூவாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ பீப்புள் வில் ஜென்ரலி ஆப்ட் ஃபார் பிஜிஸ் அப்புறம் ரெண்டல் ஹோம்ஸ் அப்படின்னு. ரெண்டல் ஹோம்ஸ், பிஜிஸ் அண்ட் லீஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ், இதுக்கும் ட்ரூலிவ் மாதிரியான ஒரு கோலிவிங் ஸ்பேஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? ஸோ மேஜர் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ஹோம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே டூ இட் யுவர் செல்ஃப் பண்ணும், நீங்கள் தான் பண்ணிக்கணும் எல்லாமே. ஸோ ஈவன் ஃபைண்டிங் அகாமடேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேச்சுலராக இருந்தால் ஃபைண்டிங் ரெண்டல் ஹோம்ஸே கஷ்டம். இங்கே சென்னையில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பேச்சுலர்னால் வந்து வந்து நான் பேச்சுலர் அகாமடேஷன் தரமாட்டேன்னு வெளியே போர்டே வச்சுருவாங்க. அதுக்கு மீறி வந்து உங்களுக்கு யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா 10 months டெபாசிட் கேட்பாங்க. தட் இஸ் அ மார்க்கெட். 6 to 10 months பேர் மினிமம் கேட்பாங்க. அது இல்லாமல் நீங்களாக ஃபர்னிஷ் பண்ணிக்கணும், நீங்கள் ஒரு ரூம்மேட் தேடிக்கணும், நீங்கள் வந்து ஒரு மெய்டை ஹையர் பண்ணிவிட்டு வந்து க்ளீன் பண்ண வைக்கணும், இல்லை நீங்களே க்ளீன் பண்ணிடணும். ஃபுட் எல்லாமே நீங்கள் தான் சமைச்சிக்கணும், எல்லாமே ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். வென் இட் கம்ஸ் டு கோலிவிங் ஆர் பிஜி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேசல்ஸ் எல்லாமே வந்து எடுத்துருது. ஸோ உங்களுக்கு எவ்ரி திங் ஆல்ரெடி ரெடியாக இருக்கும், நீங்கள் வந்து தங்க ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ பிளக் அண்ட் பிளேன்னு சொல்லுவோம் இது பேர். ஸோ இது வந்து திஸ் பிஜிஸ் அண்ட் கூலிவிங் போத் ஆர் டூ. நான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஜி அண்ட் கூலிவிங் பார்த்தீங்கன்னா, பிஜி மோஸ்ட்லி அன்ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. ஸோ நான் போய் இமீடியட்டாக போய் தங்கி பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வேறு ஊர்லேருந்து வரேன், நான் காலில் வந்து புக் பண்ண முடியாது. புக் பண்ணாலுமே வந்து நான் எனக்கு ஃபோட்டோ காட்டுறது வேறு, அங்கே இருக்கிறது வேறு. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கூலிவிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். உங்களுக்கு ரூம் சைஸ்லேருந்து எவ்ரி திங் வந்து உங்கள் ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ப்ராப்பர் சர்வீசஸ் இருக்கும், உங்களுக்கு எவ்ரி திங் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ இது மோர் ஆர்கனைஸ் செக்மெண்ட்டுங்க கம்பேர்ட் டு பிஜி. அண்ட் கம்பேர்ட் டு ரெண்டல் அகாமடேஷன், ஈஸ் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கும். ஸோ கோ லிவிங் கான்செப்டில் வந்துட்டு இங்கே ஒரு ரூமோட ஸ்பேஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது சார்? ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு 350 ஸ்கொயர் ஃபுட் இஸ் யோர் ரூம் சைஸுங்க. இதில் ரெண்டு விதமான அகாமடேஷன் கொடுக்குறோம், ஒன்று ஷேர்ட் அகாமடேஷன், இன்னொன்று வந்து ப்ரைவேட் அகாமடேஷன். ஸோ ரூம் சைஸ் எல்லாமே ஒன்று தான், எல்லா ரூம்ஸ் டிப்பிக்கலாக தான் இருக்கும். ஒன்லி சேஞ்ச் என்னென்னா வந்து யூ கேன் ஆப்ட் டு ஷேர் வித் சம்படி எல்ஸ். நான் வேறு இன்னொருத்தர் கூட நான் வந்து ஷேரிங் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணலாம் ஒரு ரூமை. இல்லைன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு ஷேரிங் வேண்டாம், நானே வந்து எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும், எனக்கு என்னோடய ப்ரைவசி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ப்ரைவேட் ரூமை கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விதமான ரூம் கொடுக்கும். ஸோ இப்போ வீடு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா ஃபேமிலி வராங்க, கெஸ்ட் வராங்க அப்படின்னா வி கேன் அகாமடேட் தம். ஸோ இந்த கோ லிவிங் ஸ்பேஸில் வெதர் இட் இஸ் பாசிபிள், இது வந்து ஒரு ரெகுலர் க்வெஸ்சன் தான் ஃப்ரம் அவர் ரெசிடென்ஸ் ஆல்சோ. ஸோ அம்மா வராங்க, எனக்கு மை மதர் வாண்ட்ஸ் டு குக் ஃபார் மீ, இதெல்லாமே சொல்லுவாங்க. ஒரு 10-15 ரூம் வந்து கிரியேட் ஆஸ் கெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஆக்சசபிள் பை அவர் இன்மேட்ஸ். ஸோ அவர் ரெசிடென்ட்ஸ்க்காக வந்து கிரியேட் பண்ண ரூம்ஸ் இது எல்லாமே, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஸ்பௌசஸ், இல்லை அவங்க ஹஸ்பண்ட்ஸ் யாராவது வராங்க சிட்டிக்கு. ஸோ தே வாண்ட் டு அகாமடேட், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்க, அவங்களுக்கு வந்து தே கேன் புக் த ரூம் அண்ட் தே கேன் அகாமடேட். கோ லிவிங் கான்செப்டில் வந்துட்டு ப்ரைவசி எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து ப்ரைவசி இஸ் லைக் மோர் ப்ரையாரிட்டைஸ்ட். ஸோ அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில்? ஸோ கண்டிப்பாக, ஸோ நீங்கள் அதான் டூ அகாமடேஷன்ஸ் வி ஆர் ப்ரொவைடிங். நீங்கள் வந்து எனக்கு ஷேர்ட் அகாமடேஷன், நான் ரூம்மேட் பண்ணிக்கிறேன். ஒரு சில பேர் தே வாண்ட் கம்பேனியன் அலாங் வித் தேர் ஸ்டே, அவங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு புது சிட்டிக்கு வரோம், எனக்கு கம்பேனியன் இல்லாமல் என்னால் தங்க முடியாது. ஸோ எனக்கு வந்து சம்படி ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், ஏதாவது ஃப்ரெண்டோ இல்லை வந்து ரிலேட்டிவோ இல்லை ஐ கேன் என்னோடய கொலீகோ ஆஃபீஸ்லேருந்து வர கொலீகோ இல்லை நானே இங்கே வந்து ஃப்ரெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க கூட வந்து தங்குறவங்க ஒரு சில பேர் ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரைவசி வந்து எனக்கு அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து ரூம் வில் பி ப்ரைவேட். காமன் ஏரியாஸ் இஸ் யுவர் சாய்ஸ், நீங்கள் வந்து மற்றவங்க கூட யூஸ் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணல நான் ரூம்லேயே இருந்துக்கிறேன், ரூமில் வந்து யூ கேன் ஸ்டே. பட் உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் எல்லா விதமான அமெனிட்டிஸ் ஆர் ஆக்சசபிள் டு யூ அட் ஆல் டைம்ஸ், நீங்கள் எப்படி எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் அ கன்சர்ன். தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்டட் ஹோம் அண்ட் ட்ரூ லிவ் இஸ் லைக் இஃப் ஐ எம் மூவிங் டு ரெண்டட் ஹோம் திஸ் மச் ஹேஸ் ஹாவ் டு ரெண்டல் அக்ரிமெண்ட் ஹேஸ் டு பி ரிப்பேர்ட் எவ்ரி திங். ஸோ தேர் இஸ் நத்திங் ஆஃப் த சார்ட் ஹியர், எவ்ரி திங் வாஸ் ப்ரீ ஹேண்டில், த மேனேஜ்மெண்ட் வாஸ் ப்ரீட்டி கிளியர் அபவுட் எவ்ரி திங். And the biggest part I'm happy with in staying to live was that. So, Chennai la ungalku evlo co-living projects irukku sir? And adoda market value vandu endha level irukku? Market value poradhu munadi number of projects pathinga around 25 projects irukku engalukku Chennai la. Idhula vandu rendu projects vandu build to suit nu solluvanga. Build to suit na enna? So, idhu vandu these are purpose built assets. இதுக்காக கட்டின அசெட்ஸ். ஸோ கூலிவிங் கான்செப்டுக்கு சர்டன் ஸ்பெசிஃபிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, நான் இவ்வளோ தான் ஸ்பேஸ் வேணும், இதுதான் வந்து எனக்கு ரிக்குயர்ட், இவ்வளோ அமெனிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரன்னிங் கூலிவிங் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு இதில் கிரவுண்ட் அப்லேருந்து கட்டின பில்டிங்ஸ் வந்து ரெண்டு இருக்குங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து இன்னொரு 23 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து ஸ்டாண்டலோன் பில்டிங்ஸ், மீனிங் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த பில்டிங் வந்து ஒன்லி கூலிவிங் பில்டிங்காக மட்டும்தான். எடுத்துட்டு கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிட்டு ஃபார் கூலிவிங்க்கு சூட்டபுளாக பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆப்ரேட் பண்ணுறோம். அண்ட் மார்க்கெட் வேல்யூ நீங்கள் கேட்டது, இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் லொக்கேஷன் டு லொக்கேஷனுங்க. ஸோ அகெயின் அது வந்து ரியல் எஸ்டேட் பொறுத்து தான். ஸோ டிபெண்டிங் ஆன் எவ்வளோ ரியல் எஸ்டேட் ரேட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து. கோ லிவிங் ஸ்பேஸில் வந்து டெனண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியுமா, இல்லைன்னா இங்கே இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்பேஸை வந்து நான் ரெண்ட் எடுத்து அதை நான் வந்து நான் சொந்தமாக வாங்கி அதை ரெண்டல்ஸ்க்கு விட முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இல்லைங்க. ஸோ இங்கே ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ஒன்று நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பயராக வந்து நான் எனக்கு ரெண்டல் இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கோ லிவிங் ஸ்பேசஸ் வந்து செல் பண்ணுறோங்க. ஓகே. ஸோ ஒரு ஒரு யூனிட்டாக வந்து நாங்கள் செல் பண்ணுறோம், ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ரெண்டல் விடுறது பதிலாக நான் என்ன சொல்கிறேன்,
இந்த அபார்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி ரெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு, நீங்க வாங்கிட்டு இவ்வளவு ரெண்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குங்க. பட் நீங்களே வாங்கிட்டு நீங்களே பண்ணணும் அப்படின்னா எங்ககிட்ட கான்செப்ட் இல்லை, பட் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ டெனண்ட்டாக கோலிவிங்கை வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் அண்ட் அவங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் செக்லிஸ்ட் இருக்கா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஹேப் டு ப்ரொவைட் வரல் மூவிங் இன் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூ கேன் கோ டு த வெப்சைட், எங்களுக்கு யூ கேன் கிவ் அஸ் அ கால், இல்லை நீங்கள் வெப்சைட்லேயே புக்கிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புக்கிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டே ஆஃப் செக்இன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தேர் இஸ் எ மேண்டேட்டரி கேவைசி செக்குங்க. ஸோ உங்களோட கேவைசி வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிவிடும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துடும், ரெஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் எல்லாமே வந்து எங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிமெண்ட் சைனிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டல் பேமெண்ட்டாக இருக்கட்டும், டெபாசிட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், மொத்தமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்பில் தான் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட். ஈவன் டியூரிங் ஸ்டே கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதா டிஃபிகல்ட்டி இந்த ரூம், எனக்கு வந்து சர்டன் திங்ஸ் எனக்கு வேலை செய்யலை, இல்லை ஏதாவது வாண்ட் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் இன் மை ரூம் அப்படின்னா நீங்கள் ஆப் மூலயமாவே வந்து எங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். யூ கேன் ரேஸ் அ டிக்கெட் இன் தி அப்ளிகேஷன். அதுவும் இல்லாமல் நீங்கள் மந்த்லி ரெண்டல்ஸ் ஆல்சோ நீங்கள் 2 கிளிக்ஸில் பண்ணலாங்க. ஸோ இன்னும் பெருசாக எலாபரேட் இல்லை. ஸோ வெரி சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணியிருக்கோம் ஆப் ஃபார் ரெசிடென்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ஐடியா பிஹைண்ட் அஸ் ப்ரொவைடிங் த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ் ஆஃப் லைஃப் இருக்கணும். அவங்க வந்து வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும், அவங்க அவங்களோட லைஃப் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும், நாட் ஆன் லிவிங். நீங்கள் இதுக்கு யூ ஹவ் பேட் மணி, யூ வில் கெட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் தட் யூ ஆர் அஷோர்ட் யூ. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் வெளியே போகிறப்போ கூட நீங்கள் நோட்டீஸ் ரைஸ் பண்ணணுன்னா கூட ஆப்லே பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் டெபாசிட் ரீஃபண்ட் வித்தின் 7 டேஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோங்க. வித்தின் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டெபாசிட் வில் கம் பேக் டு யுவர் அக்கௌண்ட். நாங்கள் எப்போவுமே வந்து டாப் கிளாஸை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வெதர் ஆஸ் அன் அப்பார்ட்மெண்ட் ஓனர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ இல்லையோ நாங்கள் பண்ணி ஆகணும், ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட அபார்ட்மெண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எனி ஹோட்டலுங்க. ஸோ உங்களோட பேக்கேஜில் வந்து ஃபுட் இன்க்ளூடட் ஆர் நீங்கள் செப்பரேட்டாக இங்கே குக்கிங் செல்ஃப் குக்கிங் அலோவ் பண்ணுறீங்களா? ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கிச்சனட் ஏரியா இருக்குது, பேசிக் குக்கிங் பண்ணிக்கலாம். பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வெளியே தான் வாங்குறாங்க ஃபுட். ஸோ கன்சிடரிங் தட் நாங்கள் ரெண்டு விதமான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து இன் ரூமில் வந்து உங்களுக்கு கிச்சனெட் வேர் நீங்கள் பேசிக் குக்கிங் பண்ணால் பண்ணிக்கலாம், உங்கள் இருக்கவே இருக்குது உங்களோட ஸ்விக்கி ஜொமேட்டோ. அது இல்லாமல் கீழே கேஃபிட்டேரியா ஏரியாவில் வந்து ஒரு ஸ்மால் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அது நாங்கள் பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணலை, நீங்கள் டைரெக்டாக அங்கே ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நீங்கள் பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஸோ யூ செட் இந்த கோலிவிங் ஸ்பேஸில் வந்து ஒர்க்கிங் பீப்புள் தான் வந்து அதிகமாக ரிசைட் ஆகிறாங்க அப்படின்னு, இதெல்லாம் பர்சன்டேஜ் ஆஃப் உமன் எவ்வளோ இருக்காங்க சார்? ஸோ கோலிவிங் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஆர்கனைஸ்ட் கோலிவிங்கில் பர்சன்டேஜ் ஆஃப் உமன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க. தட் இஸ் த மார்க்கெட் ட்ரெண்ட் கரண்ட்லி. ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி அப்படி தான், எஸ்பெஷலி இந்தியன் சைக்காலஜி அப்படி தான். ஒரு ஒர்க்கிங் உமன் வீடை விட்டுட்டு வேறு ஊருக்கு வந்து தங்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் திங் பேரண்ட்ஸ் ஆர் கன்சர்ன் அபவுட் இஸ் எங்கே தங்க போகிறீங்க, யார் கூட தங்க போகிறீங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா, யாராவது பார்த்துக்கிறதுக்கு யாராவது டிபெண்டபிள் பீப்புள் இருக்காங்களா, இதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட் பார்க்குறாங்க. ஸோ ஒரு பிஜியில் தங்கிறதுக்கும் ஒரு கோலிவிங்கில் தங்கிறதுக்கும் அதுதான் அங்கே அட்வான்டேஜ். எஸ்பெஷலி அட் டூ லிவ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வி பிளேஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அட் த ஹையஸ்ட். ஸோ உங்களுக்கு 24/7 செக்யூரிட்டி இருக்குது, பயோமெட்ரிக் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் என்ட்ரிஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீமேல் சப்போர்ட் ஸ்டாஃப் எப்போவுமே வந்து ஆக்சசபிள் ஆன் ஃபோனுக்கு, எனி ஃபீமேல் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு அவங்க வந்து தேர் ஆக்சசபிள் ஆன் கால் 24/7 உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அரவுண்ட் 40-45% ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி எஸ்பெஷலி ஆர் பூரூர் ப்ராப்பர்ட்டி வந்து உமன் தான். ஸோ இங்கே மோர் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் மோர் லைக்லினஸ் டு ஸ்டே லாங்கர் ஆல்சோ உங்களுக்கு. ஏன்னா ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை. மை ஜெர்னி ஸ்டார்டட் இன் சென்னை அலாங் வித் ட்ரூலி ஓன்லி. ஸோ ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் 1 year, 6 months ஆர் 3 months ஐ கெஸ். And then my room is so good and for every week they will clean my room for 2 times and even if I ask them to clean extra time also they will come and clean. And also like if I having any trouble all the people here are approachable, I can go to them and I can ask them this is not good, then they will come quickly and they will search for the solution and they will fix it for me and they will go. They don't hesitate to treat people well and also the community here is so good and the surroundings all here is so dignified. I feel so safe here. So yeah, this is a very good stay for me and I would suggest it for everyone who is working. And also I will be going to office only 2 days and the remaining days I will be working from the room itself. But here the Wi-Fi is so good and even the noises are also not that much loud. So I can work peacefully from the room itself.
ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் தெம் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்றப்போ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஹைப்ரிட் மோட் இஸ் பிகம் அ காமன் திங். அப்படி இருக்கிறப்போ தே நீட் லைக் அன்இன்டரப்டட் பவர் சர்வீசஸ் அண்ட் வைஃபை சர்வீஸ். அது வந்து எவ்வளோ ஆக்சசபிளாக இருக்குது இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ காமன் க்வெஸ்சனுங்க எங்களுக்கு வருது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ ஹைப்ரிட் ஒர்க் வந்து ரெகுலர் ஆயிடுச்சு, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ 3 days வந்து இங்கே ஒர்க் பண்ணிப்பாங்க, 3 days ஆஃபீஸ் போவாங்க. ஸோ பண்ணுறப்போ வந்து இங்கே ஒர்க் ஸ்டேஷன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ தேர்ஸ் அ செப்பரேட் ஏரியா ஃபார் ஒர்க் ஸ்டேஷன்ஸ், அவங்களுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ரூம்லேயே வந்து ஒரு டெஸ்க் இருக்குது அவங்களுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. ரெண்டாவது வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ஹைஸ்பீட் இன்டர்நெட் ஆல்சோ, வைஃபை. ஸோ அவங்களுக்கு டெடிக்கேட்டட் லைன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இஸ் நாட் லைக் அ காமன் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு வைஃபை நெட்ஒர்க் கிடையாது. ஸோ இட் இஸ் அ இன்டெகிரேட்டட் நெட்ஒர்க் கம்ப்ளீட்லி. ஸோ அவங்களுக்கு வந்து அன்இன்டரப்டடாக ஹை ஸ்பீடில் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அண்ட் தேர்ட் அஃப்கோர்ஸ் பவர் சப்ளை. ஸோ 24/7 பவர் பேக்கப் இஸ் இன்க்ளூடட். ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ளூடட் இன் யுவர் ரெண்டல்ஸுங்க. ஸோ எல்லாமே ஆல்ரெடி இஸ் பார்ட் ஆஃப் த அமெனிட்டிஸ் தட் வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ கோ லிவிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து சென்னையில் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அண்ட் இதோட ஃபியூச்சர் வந்து நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க சார்? ஸோ சென்னை விட பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் ஸ்பீக் ஆன் இந்தியா நம்பர்ஸ். இந்தியா நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோலிவிங் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் பாப்புலருங்க, எஸ்பெஷலி ஆர்கனைஸ்ட் கோலிவிங். ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து மார்க்கெட் பெனிட்ரேஷன் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கோலிவிங் இன் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 8%ல இருக்குங்க. ஸோ ஒரு 100 beds வச்சுட்டா ஒரு 8 beds தான் வந்து நம்ம ஆர்கனைஸ் செக்மெண்ட்டுக்கு இருக்குது. இது வந்து 2019 பார்த்தீங்க அப்படின்னா 4%ல இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் சைஸும் டபுளாக இருக்குங்க கிட்டத்தட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 times ஆர்கனைஸ் செக்மெண்ட் பெனிட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸும் வந்து இந்த பக்கம் வந்துட்டே இருக்கு. இப்போ நவ் ஜென்சி மைண்ட் செட் பார்த்துக்கிட்டாலும் மெனிலின் மைண்ட் செட் பார்த்துக்கிட்டாலுமே வந்து தே ஆர் நோ லாங்கர் இன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி கிடையாது அவங்களுக்கு. ஐ வாண்ட் டு பே ஃபார் சர்வீசஸ், எனக்கு நான் பே பண்ணுறதுக்கு எனக்கு வேல்யூ கிடைக்கும், இதுதான் அவங்க கேட்கறது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க காம்ப்ரமைசஸ்ன்றது வந்து கம்மி அவங்க. ஸோ ஆர்கனைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் டபுளிங் இன் அனதர் 2 more years. அதுதான் மார்க்கெட் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற கான்செப்ட் எஸ்பெஷலி ட்ரூலூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்ட் டு சூட் கோலிவிங்ன்றது வி ஆர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட். ஸோ இதுக்காக வந்து நாங்கள் டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்ரி ஸ்கொயர் இன்ச் வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்கு ஃபார் கோலிவிங். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட் புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக டிசைன் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து திஸ் அ கான்செப்ட் தட் இஸ் கோயிங் டு ரெவல்யூஷனைஸ் திஸ் இண்டஸ்ட்ரி இட்ஸ் அண்ட். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இஸ் ப்ராப்ளி த 4th லார்ஜஸ்ட் மார்க்கெட் இன் இந்தியா. டாப் அஃப்கோர்ஸ் பெங்களூர், உங்களுக்கு மோர் ஐடி ப்ரிவலன்ஸ், எவ்ரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இன் இந்தியா வாண்ட்ஸ் டு ஒர்க் இன் பெங்களூருன்றதுனால பெங்களூர் இஸ் ஒன் ஆஃப் த டாப். அப் அண்ட் கம்மிங் பார்த்தீங்கன்னா குடகாவ், புனே, ஹைதராபாத், பாம்பே அஃப்கோர்ஸ் அண்ட் சென்னை ஆல்சோ இஸ் தேர். ஸோ சென்னை இஸ் த 4th லார்ஜஸ்ட்டுங்க. அதுவும் இல்லாமல் Tier 2 cities இப்போ கோலிவிங் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் ப்ரிவலண்ட். ஏன்னா அங்கேயும் வந்து மோர் அண்ட் மோர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஸ்பேஸ் இஸ் கன்ஸ்டன்ட் ஆகிட்டு இருக்கு. ரெண்ட் இஸ் பிகமிங் ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ், அன்அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் நான் யூஸ் பண்ணாதது எல்லாத்துக்குமே நான் வந்து ரெண்ட் பே பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. எஸ்பெஷலி பில்ட் டு சூட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக டிசைன் பண்ண ஸ்பேசஸில் உங்களுக்கு யூ ஆர் பேயிங் ஃபார் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் கெட்டிங். ஸோ நான் இதுக்காக வந்து பே பண்ணுறேன், இதே எக்ஸாக்டாக வருது எனக்கு. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் தட் வி ஆர் பில்டிங். திஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனுங்க, எஸ்பெஷலி த ஆர்கனைஸ் செக்மெண்ட் வித் பில்ட் டு சூட் கோலிவிங். மோர் அண்ட் மோர் இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ் ஆர் அடாப்டிங் திஸ். பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இல்லாமல் யுவர் ரெகுலர் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் டுடே இஸ் அட் 28 years old. இவங்க எல்லாருமே வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஸோ வி ஆர் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா. இவங்க எல்லாருக்குமே அகாமடேஷன் எப்படி நெக்ஸ்ட்? ஸோ அகாமடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி இன் அர்பன் சிட்டிஸ், அர்பன் லிவிங்கில் வந்து கோலிவிங் பிகம் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் யர் டைம் சார், அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.